ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ஃப்ரம் வடசட்டி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் ஸ்டார் பீஸா வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ இங்கே வந்து டோட்டலாக பீஸா வந்து சவுத் இண்டியன் ஸ்டைல், தந்தூரி சிக்கன், பெப்பர் சிக்கன், அந்த மாதிரி டாப்பிங்ஸு. ஸோ நேமும் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ணாமலை, பொல்லாதவன், பாஷா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். மெயின் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஆம்பியன்ஸ் இவங்களது வந்து பொறவை தலைவர் ஃபோட்டோ போட்டு கலக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். தலைவர் கூட உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறோம். லெட்ஸ் கோ. Wish I could get through to you, don't know what I'd do to ya. Yeah. Anything I say will come off as wrong and you're not alone. Something feels out of place but you have no tell. It's like we want the same things but the lines we've drawn are too parallel. I can't sleep when you're not talking to me. Got me suffering. மெனுவே பேடில் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அண்ணாவே கூப்பிடுவோம். அண்ணா, இப்போ இதில் ஸ்டார்டர்ஸு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்கண்ணா? சார், ஸ்டார்டர்ஸில் கார்லிக் பிரெட் நல்லாயிருக்கும் சார். ஓகே, கார்லிக் பிரெட்டில் உங்களுக்கு வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வெஜ் அசார்டட் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. உங்களுக்கு ஒரு போர்ஷனில் சிக்ஸ் வரும். சிக்ஸ்னால் ஒரு சீஸி, ஒரு கார்ன் ஆனியன், ஒரு சில்லி அண்ட் சீஸ், அந்த மாதிரி அசார்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே. ஸோ ஒரு கார்லிக் பிரெட்னா, அதுக்கப்புறம் வந்து பீஸாண்ணா, எனக்கு ஒரு வெஜ்ஜு வேணும், ஒரு நான்வெஜ் வேணும். ஓகே. வெஜ்ஜில் வந்து கோச்சடை நல்லாயிருக்கும் சார். கோச்சடை நல்ல டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா தந்தூரி பன்னீர், கோல்டன் கார்ன், மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகம். ஓகே. அதே மாதிரி நான்வெஜ்னா? நான்வெஜ்ஜில் தளபதி தந்தூரி நல்லாயிருக்கும் சார். ஓகே. டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன், ஆனியன், கேப்சிகம். ஓகே. இப்போது எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ளேவர் ஒரே பீஸாவில் பண்ண முடியுங்களா? ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாங்களா? பட் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அது ஒன்று. ப்ளஸ் பாஸ்தா, ஒரு நல்ல பாஸ்தா நீங்களே வெஜ்ஜில் சொல்லலாமா சார்? ஆ, வெஜ்ஜில் கொடுக்கணும். ஓகே ப்ரோ, வெஜ் சாஸ் பாஸ்தா ஃபைன், அது கொண்டு வந்துருங்க ப்ரோ. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் கார்லிக் பிரெட் வந்திருக்கு. ஸோ சிக்ஸ் வெரைட்டிஸ் அசார்ட்மெண்ட் வித் வெஜ்,
ஸோ இதில் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி மஸ்டர்டும் chipotle sauce. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப கார்லிக்காக போட்டாலும் உங்களுக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து சட்டிலாக போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஸோ இன்னொன்று ஃப்ளேவரை வந்து கார்ன் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். கார்ன் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹனி மஸ்டர்ட் சாஸ் வந்து நல்லா சட்டிலாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு டேங்கினஸ் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஜூஸியான ஃப்ளேவர், சூப்பராக இருக்குது. ஸோ இது கார்லிக் ப்ரெட் அசார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். பாஸ்தா ஆன் த டேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரடோ பாஸ்தா. ஸோ ஜென்ரலாக நிறையா இடத்துல பாஸ்தா பார்த்துருக்கேன் உங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு ஒயிட் சாஸு ஒரு சின்ன சின்ன கார்னிஷிங்ஸ் போட்டுருவாங்க, பட் இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்னிஷிங்ஸ் போட்டிருக்காங்க. ப்ராக்லி இருக்குது, ஜால்பனோ இருக்குது, அப்புறம் கார்ன் போட்டிருக்காங்க, கேப்சிகம்மு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா சாஸியாக இருக்குது, ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. நல்ல சாஸியாக இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாஸ்தா. ப்ளஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன ஒரு லைட்டாக ஒரு ஸ்பைசினஸ், பட் அந்த பாஸ்தா கொண்டாண்ட ஃபீல் நல்ல ஒரு ஃபீல். நல்ல சூடாக கொண்டு வந்து கொடுத்தாங்க, நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. பீஸாஸில் வந்து ரெண்டு ஐட்டம் வந்திருக்கு, இடம் மாதிரி உட்காந்துருக்கோம், க்ரௌடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சடையன் வெஜ் பீஸா. ஸோ இதில் வந்து மஷ்ரூம், பன்னீர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமு, பன்னீர், கார்னு எல்லா டாப்பிங்ஸும் போட்டிருக்காங்க. இதில் வந்து நான் கேட்ட மாதிரி ரெண்டு பீஸா டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நெருப்புடா, நல்லா சில்லிஸ் போட்டு சில்லியோட பேஸ்ட்டில் சிக்கனை போட்டு மேரினேட் பண்ணி சவுத் இண்டியன் பிளெண்டு. இன்னொன்று வந்து தந்தூரி சிக்கன் பீஸா, அது வந்து தளபதி தந்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வெஜ் பீஸா. ஸோ இதில் பன்னீர் வந்து நல்லாவே இருக்குது, பன்னீரோட மேரினேஷன் நல்லாயிருக்கு, மஷ்ரூம் நல்லாயிருக்கு, ப்ளஸ் இதோட சாசேஜ் நல்லாயிருக்கு, தின் க்ரஸ்ட்டு, ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா சீஸோட குவான்டிட்டி வந்து நல்லாயிருக்கு, ஸோ கீழேயும் போட்டிருக்காங்க மேலேயும் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு வெஜ் பீஸா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரியோட ஃப்ளேவர் மேலே அந்த மசாலா வந்து நல்லா காரமாக இருக்குது, அந்த தந்தூரிக்கான ஃப்ளேவர் நல்ல ஒரு சவுத் இண்டியன் ஃப்ளேவர் நல்லா இருக்குது இந்த பீஸாவில். நல்ல ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர், நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா ரொம்பவே சாக்லேட்டியாக இருக்குது, ப்ளஸ் குடிக்க குடிக்க திருப்பி திருப்பி கேட்குது, பட் இது ரொம்ப குடிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ஸோ இதை இதோட முடிச்சிடறேன். அட்டகாசமாக இருக்குது சாக்கோ பிளாஸ்ட்டு, அளவான சாக்லேட், நல்ல டேஸ்டியான சாக்லேட், சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது பிரசாதத்துக்கு வருவோம், பிரசாதம் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். இது எப்படி சொல்லணுன்னா, நம்ம கோயிலில் ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் தெரியுங்களா, இனிப்பா, அதோட பேர் நான் சொல்ல விரும்பல. இது வந்து கோயிலில் நம்ம ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட் வாங்குவோம், ஸோ அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்ல இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். நான் அதோட வந்து ரிவீலே பண்ண விரும்பல, நல்லா இருக்கு, அட்டகாசமாக இருக்கு. இதுவும் திருப்பி கூப்பிடுது என்ன, இன்னும் சொல்லுங்க. டெசர்ட் இஸ் அல்டிமேட். எதர்ச்சியாக இங்கே வந்தபோது ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை பார்த்தாரு, ப்ரோ உங்கள் நேம் சொல்லிடுங்க. ப்ரோ நான் விக்னேஷ், இங்கே தான் கோயம்புத்தூர். ப்ரோ ஆக்சுவலி எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் விட செகண்ட் டைம் சொல்லலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் எத்தனை வாட்டி ரெகுலராக வரீங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி ப்ரோ? நான் இங்கே ஒரு 4 to 5 times வந்திருக்கோம். பெஸ்ட்டு ஆக்சுவலி இங்கே, நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய செயின்ஸ் ஆஃப் பீஸாஸ் போகிறதுக்கு பதிலாக வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோ தின் க்ரஸ்ட்டு, நீங்கள் டோட்டலி என்ஜாய் த மீல்ஸ். பீஸாவை வந்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு, கோயம்புத்தூர்லன்னு இல்லை பெஸ்ட்டு தமிழ்நாட்டில். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ப்ரோ இங்கே பிடிக்கும்? ஏன்னா எனக்கு தந்தூர் தளபதி ரொம்ப பிடிச்சது இங்கே ட்ரை பண்ணதில். இல்லை எனக்கு வந்துட்டு ஆசை நூறுவை வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அந்த சிக்கன் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அந்த க்ரஸ்ட்டு மேலே வந்துட்டு ஆக்சுவலி இவங்க அந்த குழம்போட இதே ஊற்றிடுறாங்க, ஊற்றி அதுக்கு மேலே சிக்கனை வச்சு அதுக்கு மேலே சீஸ் பண்ணுறாங்க. மீனா மித்தரில் நார்மலாக வந்துட்டு இந்த சாஸை போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் சவுத் இண்டியன் டச் நம்மளுக்கு நல்லா தெரியுது, ரொம்ப நல்லா தெரியுது. அதனால் உங்களுக்கு ஒரு பீஸா சாப்பிட்ற ஃபீல்லாக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ். ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ எனக்கும் அதே தான், நான் அது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். ஐ ரியலி லைக். மேடம் உங்களுக்கு?
ஆக்சுவலாக எனக்கு இங்கே இருக்கிற ஃப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற கடையை விட இங்கே இருக்கிற அந்த கோட்டிங் ரொம்ப மைல்டாக இருந்தாலும் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நாங்கள் இப்போ வாங்கியிருக்கிறது அந்த பெரிய பெரிய ஃப்ரைஸ் இஸ் ரியலி குட். அண்ட் பீட்ஸா அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி தான், அவங்களோட டாப்பிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் அவங்களோட க்ரஸ்ட் தான் இங்கே அவங்களோட யூஎஸ்பியாக சொல்லணும். அண்ட் ஐ திங்க் திருப்பி ஃபேமிலியோடு வர்றதுக்கு இட்ஸ் அ குட் பிளேஸ். ஆக்சுவலி ரஜினியோட தீம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க, தட் இஸ் வாட் ஐ லைக்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து தலபதி தந்தூரி, தட் வாஸ் வெரி நைஸ். க்ரஸ்ட் தின்னாக இருக்கிறது அண்ணா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மசாலா ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அந்த சிக்கன் வந்து இட் வாஸ் ரியலி ஃப்ரெஷ் அண்ட் சாஃப்ட். அண்ட் ஃப்ரைஸ் வேர் ரியலி குட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் த தீம் ஒன்லி ஐ லைக்ட் வெரி மச். அப்படியே ஒரு ரஜினி வீட்டுக்குள்ளே என்ட்ரான மாதிரி ஒரு எஃபெக்ட். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப பிடிச்சிது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எனக்கு வந்து அந்த பாஸ்தா அண்ட் கார்லிக் பிரெட் ரொம்பவே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வரேன் ஐட்டம்ஸு. கார்லிக் பிரெட் நல்லா இருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது, கார்லிக் ஓவர் பவரிங்காக இல்லை, நல்லா இருந்தது. அதே மாதிரி பாஸ்தா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சட்டிலாக இருந்தது, நீட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸா சாப்பிட்டோம். பீஸாஸில் வந்து எனக்கு தளபதி தந்தூர் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அந்த தந்தூரியோட ஃப்ளேவர் சவுத் இண்டியன் பிளட் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நெருப்புடா வந்து குட், நல்ல ஒரு பீஸா. அதே மாதிரி வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு கோச்சடையன் வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து எல்லா டாப்பிங்ஸுமே வந்தது, மஷ்ரூம், பன்னீர், கார்னு. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஷேக் வாங்கியிருப்போம், ஸ்கியூவர்ஸ் வந்து ஸ்கியூவர்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஸ்கியூவர்ஸ் வந்து அட்டகாசமாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், நல்லா இருந்தது. ஸ்பெஷல் மென்ஷன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ட்ரிங்க்கு, சாக்கோ பிளாஸ்ட்டும் சூப்பர் ஸ்டார் பிரசாதம், சாக்கோ பிளாஸ்ட் அண்ட் சூப்பர் ஸ்டார் பிரசாதம். சூப்பர் ஸ்டார் பிரசாதம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குங்கிற நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் அந்த டேஸ்ட்டை ரிவீல் இன்க்ரீடியண்ட்டை ரிவீல் பண்ண விரும்பலை. அதே மாதிரி சாக்கோ பிளாஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தலைவரோட ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது, அட்டகாசமாக இருந்தது. ஒரு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், செமையான ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஃபீல். ப்ளஸ் நிறைய பேர் வந்து நம்ம ஜஸ்ட் ஹாட்டாக சாப்பிட்ணும் பீஸாங்கிறது நான் விரும்புகிறேன். ஸோ அந்த ஃபீலோட சாப்பிடும் போது, இந்த தின் கிரஸ்டோட ஃபீல் சாப்பிடும் போது நல்லாயிருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு 12 இந்த மந்த் எண்டு வரைக்கும், ஜூன் எண்டு வரைக்கும் 12% டிஸ்கவுண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த மந்த் எண்டு வரைக்கும் மட்டும். ஸோ ஏன் இந்த 12னா, தலைவரோட பர்த்டே 12. ஸோ எல்லாமே அந்த 12ல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணார். ஸோ இது வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபார் டைனின். அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார் டைனின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையான டூ டைப்ஸ் ஆஃப் பீஸா வந்து நீங்கள் ஒரே பீஸாவில் 10 இன்ச்சில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கலாம், ரெண்டு ஃப்ளேவர்ஸ். ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் டைனின். ஸோ இது வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டைனின் பண்ணி ஒரு ஃபீல் கொடுக்கணும். ஸோ இந்த ஆம்பியன்ஸை ஃபீல் பண்ணுறவங்கக்காக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், ஓகேன்ட்டாரு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆஃபரும் அவைல் பண்ணுங்கள், எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். டைனினோட ஃபீலை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்பாய். Who's making the rules I abuse? I'm confused enough. Why don't you think we could talk? Am I not the one?